இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோண்டாவில் வந்து யூனிகான் வெர்ஷன். இந்த யூனிகான் வெர்ஷனில் இந்த சீட்டை வந்து தூக்க முடியல, அந்த சீட்டுக்குள்ளே கீழே டூல்ஸ் இருக்கும், அந்த டூல்ஸை எடுக்க முடியலை. அதில் தான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிட்டு உள்ளே இருக்கும், அதை எடுக்க முடியலை. அதுக்கான ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லி நிறைய நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், அது கிடைக்கவே மாட்டக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, அந்த சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த லாக் ஆன் பண்ணால் சீட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்க. அதில் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி மட்டும்தான் கீழே பார்த்து இறங்குது, இப்படி கீழே பார்த்து இறங்கு, இதை பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து இறங்குது, மேலே பார்த்து போயிடுது. இது வந்து ஏதாவது லக்கேஜ் ஏதாவது லாக் பண்ணி வைக்கிறதுக்கான லாக் மாதிரி இருந்துச்சு, அதனால் எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் வந்து சுற்றி சுற்றி பார்த்தோம், சீட்டு சைடில் பார்த்தோம், இங்கெல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க, அதனால் இங்கெல்லாம் அது லாக் வரல. அப்புறம் இந்த மெயின் லாக்கில் இருக்கான்னு பார்த்தோம், அங்கேயும் இல்லை. அப்புறம் மறுபடியும் இந்த சைடில் ஏதாவது லாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், இங்கேயும் எல்லாமே ஸ்க்ரூ, ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு லாக் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாக்கு உடைக்க மாட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒர்க் ஷாப் தர கூப்பிட்டு கேட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கில் தான் அந்த சீட்டோட லாக்கும் இருக்குது. கீயை போட்டுட்டு இங்கே ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு லாக் மாதிரி ஒன்று கீழே இறங்குது, மறுபடியும் இப்படி ஆயிரும். நீங்கள் இப்படி வெறும் லாக் ஓப்பன் பண்ணிட்டு சீட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட்டு வராது, சீட்டோட லாக் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும்னா இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லாக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் இந்த மாதிரி இருக்குது. இந்த கிளிப், இந்த கிளிப்பை கீழே பார்த்து இழுத்தீங்கன்னா கீழே வரும், கீழே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டு ஓப்பன் ஆயிரும். சார் சீட்டை தூக்குங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கை வந்து நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இதுதான் அந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரிக். இதில் இதில் வந்து சாவி போடாமல் அந்த சீட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, அந்த கிளிப்பை இழுத்தா வராது, சாவி போட்டால் மட்டும்தான் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர்.